ஹாய் மீவர்ஸ், இன்னைக்கு ஏப்ரல் 8 தென்றல் வந்து இணையத்தோடும் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். நினைங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வெச்சி வந்து அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே ரொம்ப அப்செட் ஆகி போயிடுறாரு. இப்போ கண்மணி வந்து அந்த கேஸுக்காக வாதாடுறதுக்காக கிளம்புறாங்க. அவங்க வாதாடலை, அங்கே என்ன நடக்கு அப்படிங்கிறதுக்காக கிளம்புறாங்க. இப்போ வெச்சி என்ன சொல்கிறாருன்னா, சுடர் என்னோடய குழந்தை இல்லாட்டியும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாப்பா, அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அவங்கள வந்து சும்மா விடக்கூடாது. ஒன்று, நீயா அவங்கள தூக்கி உள்ளே போடுறதுக்கு ஒன்றால் முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யி, இல்லை நான் பார்த்துக்குவேன், நீ மட்டும் அப்படி எதனால் செஞ்சுட்டேன்னா நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன்னு. இப்போ கண்மணி மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களை கேட்டால் தருவீங்களா, கண்டிப்பாக இந்த கேஸ் நான் வின் பண்ணி உங்கள் மனசில் இடம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வெளியில் வர்றாங்க. வந்தோடனே இப்போ விஜி ஃபோன் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது, இவங்களை தனியாக விட்டுட்டு போறதுக்கே பயமா இருக்கு, உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டு விஜிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் வெளியில் இருக்கிறேன், தயவு செஞ்சு வெச்சிக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஃபோன் பண்ணிடாதீங்க, அவங்களாம் உங்கள் மேலே செம கோபத்தில் இருக்காங்க அப்படி போய் சொல்லிட்டு விஜியை பயம் காட்டிட்டு, அதனால ஃபோனே பண்ணிடாதீங்க, நானும் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன், அவங்க சரியான பிறகு நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்மணி ஃபோனை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே கோர்ட்டில் வந்து கேஸ் நடக்குது. சுடர்கிட்ட வந்து தருண் பேசி அந்த மாதிரி சிரித்து விளாண்டுட்டுருக்காங்க. இங்கே கோர்ட்டில் என்ன ஆகுதுன்னா, அவங்க பொண்ணையா அவங்க தரப்பு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லாரி ஏற்கனவே திருடு போன லாரி தான் அப்படிங்கிற மாதிரி, கேஸில் அவங்க மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வாதாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிபி வந்து என்ன பண்ணுறாருனா, எனக்கு வந்து நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் டைம் தாங்க அப்படிங்கிற மாதிரி டைம் வாங்கிக்கிறாங்க. இப்போ அபி என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் நான் எப்படின்னாச்சும் உள்ள தூக்கி போடணும் அப்படின்னு. இப்போ பொண்ணையா வந்து அபிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, ஓ என் ஊரில் நீ என்னை இந்த மாதிரி தூக்கி போட்டு விட்டுட்ட, ஆனால் நீ மறைச்சாலும் மறைக்காட்டே அது ஓ பொண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் சும்மாவே விட மாட்டேன், இது ஓ ஊரில் என்னை என்ன பண்ண முடியும் நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாரு. அப்போ அங்கே கமிஷனர் நிற்கிறார்ல ஏசி, அவர் கேட்குறாரு, ஏன் முன்னாடியே கலெக்டரை மிரட்டுறியானோடனே, மிரட்டலை சார், சவால் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையா போனோடனே, இப்போ கண்மணி வந்து அபிக்கிட்ட எஸ்கியூசி கலெக்டர் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த கேஸில் வந்து நீங்கள் அவங்க பண்ணுறத டிஃபெக்ட் பண்ணியே பேசிகிட்ருக்கீங்க, அவங்க ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி லைனில் தான் இருக்காங்க, கடத்து அந்த லாரியை வந்து கடத்தலை, அவருக்கூட லாரி தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாலே போதும் அப்படின்னோடனே, இப்போ பிபி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது, பேசாமல் நான் அவங்கள வந்து அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னோடனே, அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ எனக்கு தெரியாது, அந்த பொண்ணையாக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அபி போயிடுறாங்க. இப்போ கண்மணி அப்படியே சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே நிற்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.